வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவ சிவ ஓம். இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் பத்தினி தெய்வம் மதுரை காண்டம் தொடர்ச்சி. ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதியார். பல்லாண்டு முன் நாட்களில் பழமையான பிறவியிலே பரதனாம் கோவலன் பழிபாவம் புரிந்திட்டான். மரணமுற்ற சங்கமனின் மனைவியவள் நீலி என்பாள். கணவனை வரிகொடுத்து கதறியே துடிதுடித்து மணாளனை கொன்றதுவும் மண்ணுலகின் நீதியோ? பொய்க்குற்றம் சுமத்தியே பொல்லாங்கு செய்தனரே என்றெல்லாம் புலம்பியே எல்லோரிடமும் நீதி கேட்டாள். மன்றங்களிலும் வீதிகளிலும் மங்கையவள் நீதி கேட்டாள். பதிதனை இழந்து 14 நாட்கள் கழிந்திட்ட மருதனமே, காரிகையாம் நீலியவள் கணவனை வணங்கிடவே கணித்திட்ட நாளிது என்று மலைசிகரம் ஏறி நின்று மணாளனை தான் வணங்கி, பெண்ணாம் எந்தனுக்கு பெருந்துன்பம் செய்தோர் தாமும் தான் இத்துன்பம் தவறாமல் அடைவதாக என்றுதான் சாபமிட்டு ஏந்திலையால் நீலியவள் மலைசிகரம் மீதிருந்து மண்மடியில் தான் விழுந்து மரணத்தை தழுவியே மணாளனை சேர்ந்தாள். மாசற்றவளாம் நீலியின் மரண வேளை சாபத்தால் இப்பிறவி நாட்களில் இத்துன்பம் அடைந்தீர்கள். முற்பிறவி தீவினைகள் முன்வந்து வினைபுரிகின்ற காலங்களும் கழிந்திட்டால் காரணங்கள் தேவையில்லை. அநீதியான உள்ளத்தை அடைந்தவர் எவராகினும் செய்திட்ட பெருந்தபமும் சிறப்பான தானங்களும் நிச்சயமாய் உதவாது, நிக்கிரகம் நீங்காதே. முற்பிறவி நாட்களில் முனைந்து செய்த தீவினைகள் இப்பிறவி நாட்களில் இடம் தேடி நாடி வந்து உமதிருவர் வாழ்வினில் உயிர் வழி நிகழ்த்தியதே. மதுரையின் மன்னவன் மாவீரன் பாண்டியனோடு கோப்பெரும் தேவியாம் குற்றமற்ற அரசியும் மன்னகம் போற்றுகின்ற மதுரையாம் நகரத்தையும் ஜோதிடத்தின் கணிப்புகள் சோகத்தில் ஆழ்த்தியதே. விதித்தவை அனைத்தும் விடாமல் துரத்தி வந்து வலைவின்னல் போன்றுதான் வியூகம் அமைத்து விதிக்கு உரியோரை வீழ்த்தியதே. இந்நாளில் ஆரணங்காம் கண்ணகியே அனைத்தையும் அறிந்திடுவாய். அல்லலொரும் மனதினிலே ஆறுதலும் கொள்வாயே. பதிதன்னை இழந்து 14 நாள்களித்து அமரதம் வடிவினிலே அழகனவன் கோவலனை கண்ணகியாம் பத்தினியே காண்பாயே நிச்சயமாய். மானுடரின் வடிவினிலே மணாளனை காணமாட்டாய் என்றுரைத்த மதுராபதி ஏந்திளையாள் கண்ணகிக்கு ஊழ்வினையின் தன்மைகளை உள்ளமதில் உணர்த்தியவின் அனலின் கொடுமையால் அல்லலுட்ட மதுரையின் அழிவுகள் அகற்றியே ஆதரித்து காத்தொருளி மதுராபதி தெய்வமவள் மறைந்திட்டாள் வேகமாக. மதுராபதியாம் காவல் தெய்வம் மறைந்திட்ட பின்னர் கையளவள் கண்ணகி தமக்குள்ளே கூறுகின்றாள், என் உள்ளம் நிறைந்திட்ட என்னவராம் மணவாளரை கண்டிடாத நாள் வரையில் கணவரில்லா இடங்களில் நீண்டிடவோ அமர்ந்திடவோ நிச்சயமாய் நான் செய்யேன் என்றுரைத்த நிலையினில் இளையவளாம் கண்ணகியாள் கொற்றவை எழுந்தருளிய கோயிலின் முன்புறத்தில் தான் அணிந்த வளையல்களை தகர்த்தே எரிந்தாள். கொற்றவையின் திருமுகத்தை கண்ணகியும் தான் நோக்கி அன்றொரு நாள்தனில் அதிகமான எதிர்பார்ப்பில் கணவனாம் கோவலனின் கரம் பிடித்து இணை சேர்ந்து மாமன்னனாம் பாண்டியனின் மதுரையாம் நகருக்குள் கீழ்திசை வாயல்வழி கீர்த்தி தேடி வந்தோம். இருளோடு பிறந்திட்ட இன்றைய நாள்தனில் கணவனை பறிகொடுத்து காரிகையாய் நான் மட்டும் மேற்றிசை வாயல்வழி மதுரை நகர் தான் துறந்து தனித்தொரு பெண்ணாக தலைவனின்றி செல்கின்றேன். மனமெல்லாம் துயரமுடன் மதுரை நகர் விரிகின்றேன் என்றுதான் கொற்றவையிடம் ஏக்கமுடனே தான் உரைத்து மங்கையாம் கண்ணகியும் மதுரை நகர் நீங்கினாள். நான் மாட கூடல் விட்டு நடந்திட்ட கண்ணகியாள் பகலென்றும் இரவென்றும் பிரித்து தான் அறியாதவளாய் மனதகத்தில் தெளிவற்று மயங்கியே செயலற்று கடல் போண்ட வையையின் கரையோரமாய் செல்கின்றாள். துன்பத்தின் தாக்கத்தால் துவண்டதாம் நடையோடு பள்ளமெண்டும் மேடெண்டும் பாதைகளின் தன்மைகளை பார்த்தறியா நிலைதனில் பாதையவள் நடக்கின்றாள். ஏகாந்தமான மனநிலையில் எதையுமே கவனிக்காமல் காலிரண்டும் சேர்ந்திடவே கண்ணகியும் நடக்கின்றாள். இடைவிடாமல் நடந்துதான் இலக்கின்றி சென்றவள் கொடியவராம் அரசர்களை கொண்டளித்த பின்னாட்களில் இளையனது வடிவோடு இலங்கிடும் வேலேந்திய எழுதுறங்கும் முருகவேல் எழுந்தருளிய
குந்தின் மீது அடிமேல் அடி வைத்து அசங்காமல் ஏறியவள் வெகுவாய் மலர்பூத்த வேங்கையாம் மரத்தின் அடியில் பத்திரி தெய்வமாய் பாவை போல் நிற்கின்றாள். வாழ்க வளமுடன்.